ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான பொட்டேட்டோ ஃபிங்கர் சிப்ஸ் எப்படி செய்யலாம் பார்த்துடலாம். சிம்பிளாக நான் இன்றைக்கி ரெண்டு பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அதோடய தோலை சீவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கலாம். நறுக்கிட்டு வாஷ் பண்ணக்கூடாது, தோலை சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கியூப்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ரெண்டு பொட்டேட்டோயும் கட் பண்ணிட்டேன். இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றிடலாம். தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ தண்ணி இருந்ததுன்னா லைட்டாக காட்டன் துணியில் போட்டு எடுத்துட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு தான் சேர்க்க போகிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க போதும். நம்ம ஏன்னா லாஸ்ட்டாக நம்ம உப்பு சேர்ப்போம், அதனால் இந்த சமயத்தில் வந்து கொஞ்சமாக நீங்கள் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெயை நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பெரட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாம். மொத்தமாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கணும். இப்போ எல்லாத்தையும் நான் போட்டாச்சு. இப்போ ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு இதை லைட்டாக வந்து கிளறி கொடுங்க. இது வந்து ஒரு 90% குக் ஆனவுடனே நம்ம இதை வந்து வெளியில் எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துடலாம். 90% குக் ஆகணும். இப்போ இது ஒரு வாரி இதை ஆற விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு மறுபடியும் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கணும். டபுள் ஃப்ரை மெத்தடில் நம்ம எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபிங்கர் சிப்ஸ் வந்து கிறிஸ்பியாக நல்லா ஆறுனா கூட கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ டபுள் ஃப்ரை மெத்தட் தான் நம்ம வந்து ட்ரை பண்ணணும். இதுக்கு இப்போ வந்து நல்லா வந்து 90% குக் ஆச்சுன்னா இப்போ 100% சூப்பராக குக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினவுடனே இதில் லைட்டாக நம்ம வந்து காரத்துக்கு பெப்பர் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டால் நீங்கள் பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து டொமேட்டோ கெச்சப்போடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமான பொட்டேட்டோ ஃபிங்கர் சிப்ஸ் ரெடி.